Hi friends, welcome to Sujay Crafts. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா woolen thread வச்சு key chain எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ரெண்டு கலர் woolen thread எடுத்துர்க்கேன். First tassel செய்யிறதுக்காக ஒரு அட்டை, நமக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு அட்டை எடுத்து அதுல வந்து thread இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். 75 டைம்ஸ் நான் வந்து ரோல் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு டசல் நல்லா புஃப்ன் கிடைக்கும். நெக்ஸ்ட் சேம் கலர் உள்ளன் thread கொஞ்சம் ஹைட்டுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுல வந்துட்டு நம்ம ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் சும்மா ஒரு ரெண்டு நாட் போட்டுக்கலாம், ஏன்னா அந்த thread எல்லாமே உலஞ்சிடக்கூடாது, அதே ஆர்டர்ல அதே ஹைட்ல இருக்கணும். அதுக்காக இந்த அட்டையில இருந்து இதை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா டைட்டா நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேலே டசலுக்கு வந்துட்டு அழகா டிசைன் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு குட்டி நாட் போட்டுக்கிறோம். இப்போ கீழே இருக்கிற த்ரெட் எல்லாமே நம்ம ஈவனா கட் பண்ணி விட்டுறலாம். நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ அழகா புஃப்னு கிடச்சிருச்சு நமக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்கேல் அளவுக்கு வந்துட்டு பாம் பாம் பால் செய்கிறதுக்காக நான் அதே 75 டைம்ஸ் ரோல் பண்ணிக்கிறேன். வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்களும் ரோல் பண்ணிக்கோங்க, அப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம கார்னரில் ரெண்டு சைடுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணாலும் நம்மளுக்கு எல்லாமே ஒரே ஹைட்டில் கிடைக்கும். மொத்தமாக கட் பண்ணோன்னா ஈவனாக இருக்காது, நிறையா த்ரெட் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நமக்கு பாம்பாம் பால் வந்து இன்னும் நல்லா பெரிய பாலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கேல் இல்லாமல் நீங்கள் அட்டையிலேயே கூட பெரிய சைஸுக்கு வச்சு ரோல் பண்ணிக்கலாம். கீ செயினுக்குங்கிறனால குட்டி பாம்பாம் பாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேலில் வச்சே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா த்ரெட்டுமே கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஈவனாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போது பாம் பாம் பால் அழகாக கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் ஒயிட் கலர்லேயும் இதே மாதிரி பாம் பாம் பால் 75 டைம்ஸ் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கையில் எடுத்துகிட்டு நாட் போட்டோம்னா த்ரெட் எல்லாமே உழஞ்சிரும், அதனால் ஸ்கேலில் வச்சே நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுத்து இன்னொரு ரெண்டு மூணு நாட் போட்டுக்கலாம். சேம் அந்த பாம் பாம் பால் மாதிரியே இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் த்ரெட்டாக எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். இதுவே மல்டி கலர் கூட நம்ம பண்ணலாம். மல்டி கலர் வேணும்னா நம்ம 75 டைம்ஸில் ஹாஃப் ஹாஃப் டைம்ஸ் வேறு வேறு டபுள் கலர் த்ரெட் அதிலே நம்ம ரோல் பண்ணிக்கணும். பாம் பாம் பால் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண உடனே நம்மளுக்கு கரெக்டாக வராது. நீங்கள் ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். வீடியோவில் காமிக்கிறாங்க அழகாக வந்துருச்சு, ஆனால் நம்மளுக்கு அழகாக வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. நானும் ஃபஸ்ட் டைம் பாம் பாம் பால் செய்யும் போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரல தான். அகெயின் அண்ட் அகெயின் வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் பாம் பாம் பால் வந்து நல்ல ஃபினிஷிங்கில் கிடச்சிது. எதுனாலுமே நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணும் போது அந்த ட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு ஒயிட் கலர் பாம் பாம் பாலும் ரெடி ஆயிருச்சு. இந்த உள்ளன் த்ரெட்டில் வந்துட்டு குட்டி குட்டி பீட்ஸ்லாம் போகாது, அதனால் நான் வந்து நார்மல் த்ரெட்டை வச்சு அதில் ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா பீட்ஸை வந்து கொறுத்துக்கிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொறுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் மூணு பீட்ஸ் வந்து கொறுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர், அதுக்கப்புறமா கோல்டன் கலர், மறுபடி திரும்பியும் ஒயிட் கலர் நான் கொறுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம இதில் பாம் பாம் பாலை கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து த்ரெட்டு தேவையில்லை, அதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஊசி எடுத்துக்கிறேன். ரெண்டு உள்ளன் த்ரெட்டையுமே ஊசியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பாம் பாம் பாலை இதில் கொடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் அகெயின் மறுபடியும் நான் வந்து பீட்ஸ் உள்ள கொடுத்துக்கிறேன், அதனால திருப்பியும் நான் நார்மல் த்ரெட் அதில் கெட்டிக்கிறேன்.
பீட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் இன்னொரு பாம்பாம் பால் இதில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கீச்செயினுக்குள்ள ரிங்கி இதில் கொடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம அப்படி ரிவர்ஸில் அதே உள்ளன் த்ரெட்டை பாம்பாம் பால் அதுக்கப்புறமா பீட்ஸ் அப்படி ரிவர்ஸில் கொடுத்துக்கலாம். அப்போ வந்து நம்ம நாட் போடுறது எப்படி போட்டிருக்கோன்னே வெளியில் தெரியாது, ஃபினிஷிங் அழகாக இருக்கும். கீழே இருக்கிற அந்த டசலில் வந்துட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். பாம்பாம் பால் கொறுக்கிறப்போ ஊசியும் அதே பீட்ஸ் கொறுக்கிறப்போ நார்மல் த்ரெட்டும் நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கீச்செயின் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு பாம்பாம் பால் மட்டும் வச்சு கூட பண்ணலாம். பாம்பாம் பால் ஒன்றும் டசலும் வச்சு குட்டி கீச்செயின் நான் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த கீச்செயின் எப்படி பண்ணியிருக்கேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இதுவரைக்கும் சுஜய் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வீடியோவில் நான் பண்ணுற மாதிரியே ரோப் வந்து நீங்கள் எல்லா பீட்ஸ்குள்ளேயும் விட்டு எடுத்துக்கோங்க. கடைசியாக டசில்குள்ளே வந்துட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்படி நாட் போடுறனால நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்னே வெளியில் தெரியாது, கீச்செயினுக்கும் லாங் லைஃப் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ரோப்பையுமே தனித்தனியாக டசில்குள்ளே ரோப் வச்சு நான் நாட் போட்டுக்கிறேன். நம்ம சேனலில் ஓல்டு இன்விடேஷன் வச்சு அழகான வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வந்து ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான அழகான கீச்செயின் ஈஸியாக நம்மளே ரெடி பண்ணியாச்சு. இந்த கீச்செயின் வந்து நம்ம வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது, கீழே போட்டாலும் உடையாது, லாங் லைஃப் இருக்கும். இதே மாதிரி கீச்செயின் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கிஃப்ட் பண்ணலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஐடியாவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பினஸ் இஸ் சுஜே கிராஃப்ட்ஸ்.